தமிழில் பக்தி பாடல்களும் பஜனை பாடல்களும் அதிகம் இடம்பெற்று வந்த காலகட்டத்தில் சமூக நீதியை வலியுறுத்தும் பாடல்களை எழுதி மறுமலர்ச்சி பாடல்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் கம்பதாசன் அவர்கள். திண்டிவனம் அருகே உள்ள உலகாபுரம் என்னும் கிராமத்தில் பிறந்த இவர் குடும்ப வறுமையால் தனது பள்ளிப்படிப்பை துவக்க கல்வியோடு முடித்துக் கொண்டார். தனது குடும்பம் சென்னை புரசைவாக்கத்திற்கு குடிபெயர்ந்ததை அடுத்து தனது சுய முயற்சியால் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார். இளம் வயது முதலே நடிப்பின் மீது மிகுந்த நாட்டம் கொண்ட இவர் வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர மயான காண்டம், பவளக்கொடி போன்ற நாடகங்களில் நடித்தும் பாட்டு எழுதியும் புகழ் பெற்றார். தொடக்கத்தில் திரௌபதி வஸ்திராபரணம், சீனிவாச கல்யாணம் போன்ற திரைப்படங்களில் நடித்த கம்பதாசன் வாமன அவதாரம் என்கிற திரைப்படத்தின் மூலம் பாடல் எழுதும் வாய்ப்பை பெற்றார். மகாகவி பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன் பாதையில் பாட்டெழுத தொடங்கிய இவர் பிறகு தமக்கென புது பாதையை அமைத்துக் கொண்டார். இவரின் கனவு என்கிற கவிதை நூல் வெளிவந்த போது கம்பதாசனின் கவித்திறனை வெளி உலகம் கண்டு வியந்தது. திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதி புகழின் உச்சிக்கு சென்ற இவர் சோசலிச பொது உடைமை தத்துவத்தை பேச்சளவில் நிறுத்திவிடாமல் உழைக்கும் மக்களின் பசித்துயரை, இதய குமுறலை தனது கவிதைகள் மூலம் வெளிப்படுத்தினார். கவிதை, சிறுகதை, நாடகம், நடிப்பு, திரைப்பாடல் என கலையின் பல தளங்களில் தமது பங்களிப்பை வழங்கிய இவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்தது. சிலோன் விஜயேந்திரன் இவரது கவிதைகளையும் வாழ்க்கை குறிப்புகளையும் தொகுத்து கம்பதாசனின் கவிதை திரட்டு என்ற பெயரில் வெளியிட்டு இவருக்கு பெருமை சேர்த்தார். தொழிலாளர் தோழராகவும் சோசலிச சித்தாந்தத்தில் ஈடுபாடு கொண்டவருமான கம்பதாசனை மூத்த எழுத்தாளர் வ. ராமசாமி, பிறவி கவிஞர்கள் என்ற பாரதியார் பாரதிதாசன் வரிசையில் இணைத்து புகழ்முகுடம் சூட்டி மகிழ்ந்தார். கலையின் மூலம் உழைக்கும் மக்களின் குரலாய் ஒலித்த சமத்துவ கவிஞன் கம்பதாசன் அவர்களின் பிறந்த தினம் இன்று.